ஒன்றிணைந்து வெல்வோம் நம்மை தற்காப்போம் அனைவரையும் பாதுகாப்போம் ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் வணக்கம் நான் பிரசிலா பிரியா ஆரோக்கியசாமி இன்றைய தலைப்புச் செய்திகள் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியால் அலர்ஜி ஏற்பட்டதாக எந்த ஒரு சம்பவமும் இதுவரை பதிவாகவில்லை ஆய்வுகளுக்கு பின்னரே தேசிய வீச்சு திட்டம் வகுக்கப்பட்டது லபோனில் கள மருத்துவமனை மலேசிய ஆயுதப்படையின் மேலும் ஒரு முயற்சி நாட்டில் நேற்றை விட கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இன்று சற்று குறைந்துள்ளது புதிதாக பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை 5911 ஆகும் 72 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் மட்டுமே வெளிநாட்டில் இருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர் ஆவார் தொற்று எண்ணிக்கை அதிகம் பதிவு செய்யப்பட்ட மாநிலமாக சிலாங்கூர் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது அங்கு 2111 பேருக்கு தொற்று கண்டுள்ளது அதற்கடுத்த நிலையில் நெகிரி செம்பிலானில் 770 பேருக்கும் சரவாக்கில் 569 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது 6918 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் 64523 பேர் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் 886 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 441 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது எம்ஆர்என்ஏ கோவிட் 19 தடுப்பூசியை பெற்றவர்கள் இருதய தசை அலர்ஜி மற்றும் இருதய சுற்றுப்பை அலர்ஜிக்கு இலக்கான சம்பவம் நாட்டில் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் என்பிஆர்ஏ தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவு மதிப்பீட்டு ஆய்வுகளை மேற்கொண்டது அனைத்துலக மருந்தக ஒழுங்குமுறை கழகங்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் அந்த தடுப்பூசியின் விவரங்கள் ஆக்கப்பூர்வமாக இருப்பதோடு அதனை பயன்படுத்துவதால் தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்திற்கு பாதிப்பில்லை என சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஒருவர் அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதால் எதிர் விளைவுகளை காட்டிலும் நன்மைகள் அதிகம் என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினார் இவ்வேளையில் நெஞ்சுவலி இருதய துடிப்பில் மாற்றங்கள் சுவாசிப்பதில் சிக்கல் போன்றவை இருதய தசை அலர்ஜி மற்றும் இருதய சுற்றுப்பை அலர்ஜிக்கான அறிகுறிகள் என்றார் அவர் தற்போது நாட்டில் எம்ஆர்என்ஏவின் ஒரு வகை தடுப்பூசி மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது ஃபைசர் பியான்டெக் தயாரிப்பிலான கம்யூனிட்டி தடுப்பூசியை மட்டுமே பயன்படுத்த நிபந்தனையுடன் கூடிய பதிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தேசிய மீட்சி திட்டம் திடீரென வகுக்கப்படவில்லை அத்துடன் அதனை அரசாங்கம் அவசரகதியில் செயல்படுத்தவும் இல்லை துல்லிய தொடர் ஆய்வுகளுக்கு பின்னரே பிரதமர் தன்ஸ்ரீ முஹிடின் யாசின் கடந்த செவ்வாய்க்கிழமை அதனை அறிவித்தார் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா தெளிவுபடுத்தினார் இம்மாதம் தொடங்கி ஆண்டு இறுதி வரை 4 கட்டங்களாக தேசிய மீட்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கோவிட் 19 கொள்ளை நோய் கடந்த ஆண்டு நாட்டில் பரவத் தொடங்கியது முதல் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை நன்கு ஆராய்ந்து அதன் தொடர்ச்சியாக தேசிய மீட்சி திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விளக்கினார் தினசரி தொற்று எண்ணிக்கை தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கைகள் பயன்பாடு தடுப்பூசி விகிதம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவ்வப்போது மாற்றங்களை செய்யும் வகையில் அந்த திட்டம் வகுக்க அரசாங்கத்தின் இலக்குப்படி நாட்டின் சுகாதாரத்துக்கும் மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்துக்கும் சமபங்கு வழங்கி அந்த திட்டம் வரையப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மலேசிய பொருளாதாரத்தை மீட்சியுற செய்யும் யூகங்களின் அடிப்படையிலும் அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக டத்து சைஃபுடின் விவரித்தார் க
கோவிட் 19 தினசரி தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து 7 நாட்களுக்கு 4000-க்கும் கீழ் பதிவானால் மட்டுமே நாடு தேசிய மீட்சி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்குள் நுழையும். அத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் கட்டில்களின் பயன்பாடு 75 விழுக்காட்டுக்கும் குறைந்து நாட்டு மக்களில் 10 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் ரத்னஸ்ரீ டாக்டர் அடம்பாபா தெரிவித்தார். நாட்டில் நேற்று வரை தடுப்பூசி பெற்றுக் கொண்டோர் விகிதம் 11 விழுக்காட்டை எட்டியது. கோவிட் 19 கொள்ளை நோயிலிருந்து நாட்டை முற்றாக விடுபட செய்யும் வியூகமாக 4 கட்டங்களை உள்ளடக்கிய தேசிய மீட்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் இவ்வாண்டு இறுதிக்குள் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 3 கூறுகள் அடிப்படையில் மீட்சிக்கான அடைவு நிலை கண்டறியப்படும். தினசரி தொற்று எண்ணிக்கைக்கு ஏற்ப சமூகத்தில் பதிவாகும் கோவிட் 19 நிலவரம், தீவிர சிகிச்சை பிரிவில் பொது சுகாதார முறையின் ஆற்றல், இரு மருந்தளவு தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டோர் விகிதம் ஆகியவை அவற்றுள் அடங்கும். இவ்வேளையில் 12 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. எனினும் நடப்பில் உள்ள தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டம் நிறைவடைந்த பின்னரே அது மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். நாட்டில் நேற்று வரை செலுத்தப்பட்ட கோவிட் 19 முதலாம் இரண்டாம் மருந்தளவு தடுப்பூசி எண்ணிக்கை 50 லட்சத்தை கடந்துள்ளது. 39,57,687 பேர் முதல் மருந்தளவையும் 15,53,033 பேர் இரண்டாம் மருந்தளவையும் பெற்றிருக்கின்றனர். முதலாம் இரண்டாம் மருந்தளவு தடுப்பூசி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 55,10,720 ஆகும். சிலாங்கூரில் மிக அதிகமாக 2,01,143 பேருக்கும், சரவாக்கில் 1,74,545 பேருக்கும், ஜோஹூரில் 1,51,140 பேருக்கும் இரு மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. நேற்று ஒரே நாளில் 1,80,066 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக டத்துஸ்ரீ டாக்டர் அடம் குறிப்பிட்டார். அவர்களுள் 1,47,616 பேர் முதல் மருந்தளவையும் 32,450 பேர் இரண்டாம் மருந்தளவையும் பெற்றுக் கொண்டனர். நேற்று வரை 1,48,077,336 பேர் தடுப்பூசிக்கு பதிந்து கொண்டுள்ளனர். லங்காவியில் 106 வயது மூதாட்டி ஒருவர் முதலாவது கோவிட் 19 மருந்தளவை இன்று பெற்றுக் கொண்டார். தூபா தீவில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் 19 தடுப்பூசி மையத்தில் அம்மூதாட்டிக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. செப்போரா அமீன் என்ற அந்த மூதாட்டி பயமின்றி தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதோடு இளைஞர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அச்சப்பட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார். தூபா தீவில் முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி மையத்தின் மூலம் அங்குள்ள மூத்த குடிமக்கள் பலர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 வாரத்திற்கு பின் அவர்களுக்கு 2வது கோவிட் 19 மருந்தளவு செலுத்தப்படும். லபுவானில் மலேசிய ஆயுதப்படை கள மருத்துவமனை ஒன்றை அமைக்கவுள்ளது. அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோவிட் 19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அம்முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் தெரிவித்தார். லாபுவானில் உள்ள மருத்துவமனைகளில் கட்டில் பற்றாக்குறை நிலவுகிறது. நிலைமையை சமாளிக்க அங்கு கள மருத்துவமனையை அமைக்கும்படி சுகாதார அமைச்சு முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த கள மருத்துவமனையில் 90 கட்டில்களும் தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகளுக்காக 4 கட்டில்களும் ஏற்படுத்தி தரப்படும். அத்துடன் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் 8 பேரும் அவசர பராமரிப்பு பணியாளர்கள் 30 பேரும் பணிக்கு அமர்த்தப்படுவர். இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறியதற்கு நேற்று 718 பேர் கைது செய்யப்பட்டதாக ரத்னஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகூப் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார்.
தலைநகர் புக்கி ஜாலில் தேசிய அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி செலுத்தும் மையம் வரும் திங்கட்கிழமை செயல்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீசால் மெரிக்கான் நைன் அமெரிக்கான் தெரிவித்தார். நாள் ஒன்றுக்கு அங்கு 10,000 கோவிட் 19 மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெரிய அளவிலான அந்த தடுப்பூசி மையத்தின் மூலம் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த இயலும். குறிப்பாக 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தேசிய மீட்சி திட்டத்திற்கு ஏற்ப புக்கேஜாலில் தேசிய அரங்கின் தடகளங்கள் அனைத்தும் தடுப்பூசி செலுத்தும் முகப்புகளாக உருமாறியுள்ளன. இதுபோன்ற வசதிகளை உகந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் வெற்றிக்கு வழிவகுக்க முடியும். இதன் மூலம் மக்களுக்கு விரைந்து தடுப்பூசி செலுத்த இயலும் என டத்தோஸ்ரீ ரீசால் மெரிக்கான் நைன் அமெரிக்கான் கூறினார். தொடக்க கட்டமாக 60 தன்னார்வலர்கள் புக்கேஜாலில் தடுப்பூசி செலுத்தும் மையத்தில் கடமையில் ஈடுபடுவார்கள். தேவைக்கு ஏற்ப தன்னார்வலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். இதற்கு முன் அக்ஸியாத்தா அரேனா உள்ளரங்கு தடுப்பூசி செலுத்தும் மையமாக உருமாற்றப்பட்டது. மூவக் நடமாடும் சமூக தடுப்பூசி திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் புறநகர் மக்கள் குறிப்பாக முதியோர் உடற்பேறு குறைந்தோருக்கு தடுப்பூசி கிடைக்க இது வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இணைய தொடர்பின்மை, விவேக பேசியை பயன்படுத்துவதில் திறனின்மை ஆகியவை காரணமாக உட்புற பகுதிகளில் இன்னமும் தடுப்பூசிக்கான பதிவுகள் குறைவாக உள்ளன. எனவே புறநகர் மக்கள் தடுப்பூசி பெறுவதை உறுதி செய்ய வீடமைப்பு ஊராட்சி அமைச்சுடன் இணைந்து மூவக் திட்டத்தை மேற்கொண்டிருப்பதாக ஒருமைப்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஹலீமா முகமது சிடிக் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட பேருந்துகள் தடுப்பூசி செலுத்தும் மையங்களாக செயல்படுகின்றன. இப்போதைக்கு கிளந்தான், திருங்கானு, பேரா, சிலாங்கோ ஆகியவற்றில் இத்தகைய 10 பேருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. தொலைவில் உள்ள தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு செல்வதில் புறநகர் வட்டார மக்கள் சிக்கலை எதிர்கொள்கின்றனர். அவர்களுக்கு இந்த திட்டம் பேருதவியாக அமையும் என அமைச்சர் குறிப்பிட்டார். கொத்தாத்தீங்கி லோக்ஹேங் பாராட்ஃபெல்டா குடியிருப்பு பகுதியில் மூவக் திட்டத்தை அமைச்சர் பார்வையிட்டார். அங்கு இன்று 498 பேர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். கூட்டரசு பிரதேச அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ள மைமெடிக் நடமாடும் தடுப்பூசி ட்ரக் வாகனம் அதிகமான தொழிலாளர்களை கொண்டிருக்கும் முதலாளிமார்களுக்கு வசதியாக அமைந்துள்ளது. இந்த ட்ரக் வாகனத்தை கொண்டு விரைவாக தடுப்பூசி செலுத்த முடிவதோடு இம்முயற்சி கோவிட் 19 தொற்று பரவலை குறைக்கவும் உதவுகிறது. இன்று இரண்டாம் கட்டமாக கோலாலம்பூர் சென்ட்ரல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட மைமெடிக் திட்டத்தின் வாயிலாக MRCB தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 1,000 பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைத்தால் இத்திட்டம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவா மூசா கூறினார். தடுப்பூசி செலுத்தும் மையங்களைப் போன்று இந்த நடமாடும் தடுப்பூசி வாகனங்களிலும் தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரே சமயத்தில் எண்மருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக 2 வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இதன் முதல் கட்ட முயற்சியில் 10 ட்ரக் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன. வரும் செப்டம்பருக்குள் அவ்வெண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என தன்ஸ்ரீ அனுவா மூசா கூறினார். மூன்றாம் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் SOP விதிகளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பு நெறிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேசிய மீட்சி திட்டத்தின் இலக்கு எட்டப்படுவதற்கு ஆதரவளிக்கும் வகையில் மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் இந்த நடவடிக்கையை முடுக்கிவிட்டுள்ளது. அவ்வகையில் விமான நிலைய முனையங்களில் ஒரு ஷிப்டில் 50 விழுக்காட்டு பணியாளர்கள் மட்டுமே வேலை செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். அதேவேளை உதவி பணியாளர்கள் வீட்டில் இருந்தபடி வேலை செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களின் வாயில்கள் ஒருவழிப்பாதையாக மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதுடன் விமான நிலைய பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் அவை இருப்பதாக MAHB தெரிவித்தது. மைஸ் ஜத்ரா செயலி வாயிலாக பதிவு செய்யப்பட்ட தொற்று ஆபத்து குறைவாக இருப்பவர்கள் மட்டுமே விமான நிலையத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் MAHB கையாளும் அனைத்து விமான நிலையங்களும் தொடர்ந்து இயங்குகின்றன.
இதுநாள் வரையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கிய மலேசிய அரசாங்கத்துக்கும் அதன் தலைவர்களுக்கும் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ரியாத் மல்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். துருக்கியில் மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடினுடன் சந்திப்பு நடத்திய போது அவர் இத்தகவலை பகிர்ந்து கொண்டார். எத்தகைய சூழலிலும் எந்தவொரு தரப்பினருக்கும் சாதகமாக இல்லாமல் நடுநிலையாகவும் திடமான நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கும் மலேசிய அரசாங்கத்தின் போக்கை அவர் பாராட்டி பேசினார். பாலஸ்தீனத்திற்கு மலேசியாவின் ஆதரவு என்றுமே உண்டு என்ற நம்பிக்கையை இது புலப்படுத்துவதாக அவர் மேலும் சொன்னார். அதேவேளையில் பாலஸ்தீனத்தின் நடப்பு சூழ்நிலை குறித்து டாக்டர் ரியாட் விளக்கினார். இன்னமும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையை பாலஸ்தீனம் எதிர்கொண்டு வருவதை அவர் குறிப்பிட்டார். நேற்று துருக்கிக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட டத்துஸ்ரீ ஹிஷாமுடினின் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தற்போது அந்நாட்டில் நடைபெறும் அந்தாலியா மாநாட்டிலும் அமைச்சர் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் காசாவில் மூற்றாக சேதமடைந்த கோவிட்-19 சிகிச்சை அளிக்கும் மையத்தை மீண்டும் நிறுவ பாலஸ்தீனத்திற்கு மலேசியா 10 லட்சம் அமெரிக்க டாலரை வழங்க முன்வந்துள்ளது. ஈராயிரத்து 2021 ஸ்பெயின் அனைத்துலக பூப்பந்து போட்டி அதன் இறுதியாட்டத்தில் நாட்டின் இளம் வீராங்கனைகள் எஸ் கிஷோனாவும் கோஜின் வேயும் களம் காணவுள்ளனர். அரையிறுதி சுற்றில் கிஷோனா பிரான்ஸ் வீராங்கனையையும் ஜின்வே சக நாட்டைச் சேர்ந்த யூன் ஜி ஹுவானையும் வீழ்த்தினர். அவர்களுடன் இணைந்து தி காய்வோங், தியோ மெய்சிங், மலேசிய கலப்பு இணையும் மன் வெய் சோங், தி காய்வோன் நாட்டின் ஆடவர் இணையும் இறுதியாட்டத்துக்கு முன்னேறியுள்ளனர். அதில் மலேசிய கலப்பு இணை இங்கிலாந்து இணையையும் நாட்டின் ஆடவர் இணை பிரெஞ்சு இணையையும் சந்திப்பர். கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.